நேயர்களுக்கு வணக்கம். நம்ம வழக்கமாக வந்துட்டு வங்கிகளில் வாடிக்கையாளர்களுக்கு ஏற்படுற பாதிப்புகளை பற்றி சில பேசிக்கிட்டு இருக்கோம். இதுக்காக திரு சங்கர சுப்ரமணியம் நமக்கு நிறைய தூரம் நம்மகிட்ட வந்து பேசியிருக்காங்க. இன்றைக்கி நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்காங்க, அவர்கிட்ட பேசுவோம். வணக்கம் சார். சார் வணக்கம் சார். இப்போ வந்துட்டு ரிசர்வ் வங்கியில் ஒருங்கிணைந்த குறைபாடு திட்டம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக மக்களுக்கு ஒரு நல்ல திட்டம் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? கிடைக்கும் என்று கூறது கூட குறிப்பாக சொல்ல போன்றால், சொல் என்பது வேறே, செய்கை என்பது வேறே. இப்போ நான் உங்கள்ட மொட்டையை சொல்கிறேன், எங்கள் வீட்டுக்கு எப்போ நான் ஹெல்ப் பண்ணுறேன்றாங்க. நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கக்கூடாதான் செஞ்சுருப்பேன்னு சொல்கிறேன். அது சொல் வடிவம் செய்கையில் கிடைப்பதில்லை. அதுபோல் ரிசர்வ் வங்கி இதுபோல் இதுபோல் விளம்பரம் கொடுத்துருக்காரு, அது செயலில் எந்த அளவுக்கு இருக்கிறதை இருக்கும் என்பதை ஆதாரத்துடன் ரிசர்வ் வங்கி எழுதிய கடிதத்தின் மூலியமாக தாங்களுக்கு தெரிவிக்கிறேன். குறிப்பாக சுமார் ஒரு 7-8 மாதத்துக்கு முன்னாடி என் பையன் போய் கே நகர் ஐஓபியில் போய் லோன் கேட்டிருக்காரு. அந்த கே நகர் ஐஓபியில் என்னுடைய கணக்கு சுமார் என் பேரில் 25 வருஷமும் குடும்பத்தின் மூலியமாக ஒரு 40 வருஷத்துக்கு மேலாக இருக்கிறது. அதை பராமரித்ததும் நான் தான். என் ஆனால் அவர்கள் கிடைக்காத சேவைகளை பல முறை கடிதம் எழுதவும் நேரடியாகவும் கூறியிருக்கிறேன். அப்போது என் மகன் லோன் கேட்டபோது அந்த கிளை வீடியோவுக்கு கிடைமையாளர் என்ன கூறியிருக்கிறார், இந்த மாதிரி உங்கள் அப்பாவுக்கு எங்கள் பையன் முதலாவது கேட்டது எனக்கு ஒரு 25 லட்சம் லோன் வேணும், எங்கள் அப்பாவோட சொத்து இங்கே இருக்குது, அவர் எங்களுக்கு செக்யூரிட்டி கொடுப்பாருன்னு கூட்டியிருக்கார்கள். அதுக்கு அந்த கிளைக்காளர் முதலாவது கூறியது, யார் பெயரில் சொத்து இருக்கோ அவர்கள் மட்டும்தான் லோன் வாங்க முடியும் என்று கூறியிருக்கிறார்கள். பிறகு கூறியது, அந்த கிளை லோன் கேட்டதற்கு கிளை மேலாளர் என் மகன் இடத்தில் கூறியது, யார் பெயரில் சொத்து இருக்கோ அவருக்கு மட்டும்தான் வாங்க முடியும், மேலும் உங்கள் அப்பாவே இங்கே எங்களை பற்றி புகார் தெரிவித்திருக்கிறார், சேவை நன்றாக கிடைக்கவில்லை என்று கூறியிருக்கிறார், அவர் அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ணி வேறு வங்கிக்கு போக சொல்லி பல தடவை கூறியிருக்கிறேன், அவரே செல்லவில்லை, உனக்கு எப்படி லோன் இங்கு தர முடியும் என்று கேட்டிருக்கார். மேலும் உன்னுடைய சேலரி எங்கே கிரெடிட் ஆகிறதோ அங்கே தான் நீ சென்று வாங்கி கொள்ள வேண்டும், இங்கே தர முடியாது என்று கூறியிருக்கார். இவை அனைத்தையும் என்னுடைய மகன் வீடியோ எடுத்திருக்கிறார். வீடியோ எடுத்து மேலும் பல விவாதங்களை வீடியோ எடுத்துட்டு ரிசர்வ் பேங்க் நாங்கள் கடிதம் இருக்கிறோம். அப்போது ரிசர்வ் பேங்க் எங்களுக்கு கொடுத்த பதில், ரிசர்வ் பேங்க் கடிதமே இருக்கிறேன், சேர்மேனுக்கு கடிதமே இருக்கிறேன், இன்னும் பல அந்த துறையில் உள்ள அனைவருக்குமே நான் கடிதம் இருக்கிறேன், இது அனைத்துக்கும் ரெஜிஸ்டர்டு போஸ்டில் அமைச்ச ஒரு ஆதாரம். ஆனால் ரிசர்வ் பேங்க்லேருந்து வந்த கடிதம் இந்த குறைகள் அனைத்தையும் கேட்டு படித்து பார்த்து விட்டு அந்த கிளைமலர் பேரில் வழக்கு பதிவு செய்து தாங்கள் சென்று லோன் வாங்கி கொண்டுகள் என்று எனக்கு கடிதம் வந்தது. அந்த கிளை மேலாளரும் கே நகர் ஐஓபி கிளை மேலாளரும் என் பெயரில் வழக்கு பதிவு செய்து விட்டார்கள், தாங்கள் வந்து லோன் வாங்கி செல்லலாம் என்று அவரும் எழுதியிருக்கிறார்கள். ஆனால் ஒரு வழக்கறிஞரோ இல்லை வழக்கறிஞரின் மகனுக்கோ இல்லை ஒரு ரிட்டையர்டான நீதிபதியின் மகனோ இது போன்று அப்ளை செய்தார், அவர் என்ன மாறிப்பட்ட ஒரு பதிலை எதிர்பார்த்திருப்பார் ரிசர்வ் பேங்க் வந்திருந்தேன்னு சொன்னால், என்னென்ன குற்றம் செய்தாரோ அதை தண்டித்து விட்டு பிறகுதான் லோனை பற்றி முறையாக அவர் யோசிக்க வேண்டும். ரிசர்வ் பேங்க் என்ன செய்திருக்க வேண்டும், சேர்மேனுக்கு கடிதம் எழுதி காப்பி அனுப்பியிருக்கிறேன், காப்பி என்று போட்டிருக்கிறேன், ரிசர்வ் பேங்க் முதல்ல சேர்மேனுக்கு கடிதம் அடி இத்தனை குற்றங்களையும் அவர் செய்ததாக கூறுகிறார்களே, உண்மையிலே அது நடந்திருந்தால் தாங்கள் அதை விசாரித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளீர்கள், என்ன எடுக்க போறீர்களுக்கு பதில் தாக்கல் செய்வது என்று கேட்டிருக்க வேண்டும். அதற்கெல்லாம் தகுதி இருந்தால் தான் எனக்கு தர வேண்டும், லோன் தர முடியும். ஆனால் லோன் கொடுத்து விடுங்கள் என்று மொட்டையாக கைது நிலை இது எப்படி இருக்குன்னா, இப்போ நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரீங்க, நான் உங்களை நான் சாட்சாத்திடுறேன், நேராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, அப்போ ஒரு சொல்கிறார் இன்ஸ்பெக்டரே இனிமேல் அவரை அடிக்க மாட்டாருன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, இன்ஸ்பெக்டர் என்ன கேட்பீங்க, அப்போ நீங்கள் தான் அடிக்க சொல்லுங்கன்னு கேட்பாங்க. அதை மாதிரி இவ்வளவு குற்றங்களையும் நாங்கள் தெரிவித்த பிறகு குற்றத்தை பற்றி கவலை இல்லாமல் லோன் கொடுத்து விடுங்கள் என்று சொன்னால் இதை யாராவது ஏற்றுக்க முடியுமா? சட்டத்தப்படி ரிசர்வ் பேங்க் எனக்கு கடிதம் எழுதியிருந்தால் சேர்மேனுக்கு கடிதம் எழுதி இதை நடவடிக்கை எடுத்து எனக்கு தெரிவிக்கணும்னு ஒரு கடிதம் எழுதி லோனுக்கு தகுதி இருந்தால் கொடுங்கள் என்று தான் எழுத முடியும். அதுக்கு உதாரணம், சொத்து இருக்கிறவனுக்கு மட்டும்தான் லோன் கொடுக்க முடியும்னு கிளைமலர் கூறியதுக்கு முதல் குற்றம் அது ஒரு குற்றம். ஏன்னா யார் பேரில் சொத்து இருந்தாலும் எம்ஓடி செய்தால் யாருக்கு வேணாலும் லோன் கொடுக்கலாம், லோனுக்கு தகுதி இருந்தால் அது ஒரு குற்றம்.
உன்னுடைய தந்தையே என்னை பற்றி புகார் கொடுத்தால் வேறு வங்கிக்கு செல்கின்ற சூழியிருக்க, அதற்கும் வீடியோ ஆதாரம் அப்படி சூழியிருந்தால் வங்கியின் வருவாயை தடை செய்த கூட்டத்தில் அவர் செய்திருக்கிறார்கள் அக்கார்டிங் டு வீடியோ ஆதாரம். மேலும் நீங்கள் ஒருவர் ஒரு வங்கி அதிகாரி தவறு செய்தப்பட்டால் நிரூபிக்கப்பட்டால் ஆர்டிகல் 226 த ரிட் ஆஃப் கொரோனா ஒரு சட்டம் இருக்குது, அதில் அவருக்கு பியூபே கொடுக்காமல் டிஸ்மிஸே செய்து விடலாம். டிஸ்மிஸ் செய்த பிறகு அவர் போய் நீதிமன்றத்தில் நான் எந்த தவறும் செய்யவில்லை, என்னை டிஸ்மிஸ் தவறு என்று சொல்லி அவர் பணி ஆணையை பெற்றுக்கொள்ளலாம். மேலும் இன்னொரு சட்டமும் வங்கியில் இருக்கிறது, என்ன ஒரு அதிகார தவறு செய்தால் நிரூபிக்கப்பட்டால் அவரை பணி நீக்கம் அல்ல கம்பல்சரி ரிட்டைர்மெண்ட் செய்யலாம். அதை ஏன் செய்யக்கூடாது என்று அந்த கிளைக்கு லீடிங் குவஸ்டின் சட்ட ரீதியாக கேட்டுவிட்டு தகுதி இருந்தால் லோனும் கூடுங்கள் எழுதியிருந்தால் தான் ரிசர்வ் பேங்கு மக்களுக்கு கடிதத்துக்கு செயல்படுகிறது என்று எடுத்துக்கொள்ளலாம். இது ரிசர்வ் பேங்க் வரையிலும் ஒரு அதிகாரி தவறு செய்தால் அவரை காப்பாற்றும் பணிதான் முதல் பணியை தவிர லோனை கொடுத்தாவது அதிகாரியை தப்பி விக்க வைக்கலாம் என்று தானே எடுத்துக்கொள்ள முடியும். சட்டம் தெரிந்த ஒருவரால் இதைத்தான் எடுத்துக்கொள்ள முடியும். இதனால் வரையும் அது போன்ற கடிதம் வரவில்லை, சேர்மன் இருந்து எனக்கு பதிலே வரவில்லை, ஒரு வருடம் ஆகியிருக்கிறது இந்த கடிதம் இது. சார் இப்போ ரிசர்வ் பேங்கே உங்களுக்கு ஒரு லெட்டர் போட்டிருக்காங்கன்னு சொன்னீங்க, ஆமாம், ஸோ அந்த லெட்டர் கூட உங்களுக்கு திருப்தியாக இல்லைங்களா? சார் சட்டப்படி இல்லையே சார், அது சார் ரிசர்வ் பேங்கே அந்த அதிகாரியை காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த கடிதம் வந்திருக்கே தவிர இத்தனை குற்றம் புரிந்ததுக்கு வீடியோ ஆதாரம் இருந்தும் சேர்மனையாவது ரிசர்வ் பேங்க் ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கேட்கணும். அண்மையில் உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ஒரு பெரிய ஆதாயம் என்னென்னா எல்லா ஊர்லேருந்து எனக்கு லெட்டர் வருது, ரிசர்வ் பேங்க் லெட்டர் எழுந்து கூட தப்பாக சரியான்னு கேட்டு வருது. அண்மையில் ஒரு நிகழ்ச்சி தூத்துக்குடியில் ராசி அன்கோன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க வந்து ஒரு லோன் கேட்க போயிருக்காங்க ஆக்சிஸ் பேங்கில். யாருக்கும் நம்ம பேசியிருக்கோம், ஆதார் கார்டு கட்டாயப்படுத்தி கொடுத்து அது இதில் வருது, கிரெடிட் கார்டெலாம் கட்டாயப்படுத்தி கொடுத்து வருது. அப்போது இவர் லோன்லாம் முடிச்சிட்டார், லோன் கேட்கும்போது அந்த ஃபார்மில் இருந்திருக்கு கிரெடிட் கார்டு டெபிட் கார்டுன்னு. இவர் வந்து கிரெடிட் கார்டு போகணும்னு கேட்கவே இல்லை, அந்த கையெழுத்து போட வீட்டுக்கு வந்தது. இவர் அந்த டெபிட் கார்டை வந்து யூஸ் பண்ண ரெண்டு வருஷமாக, ஆமாம் ரெண்டு வருஷமாக எந்த லோனும் வாங்கலை, கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணல. யூஸ் பண்ணாமல் இருந்த உடனே இவருக்கு ஒரு 18,000 ரூபா பேங்கில் லோன் இருக்கு கட்டுன்னு வந்தது. இவர் ரிசர்வ் பேங்கில் ட்ரெயினர், இந்த மாதிரி நான் எந்த லோன் வாங்கலை, நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலை, அதுக்கு எனக்கு 18,000 ரூபா கட்டுன்னு வருதுன்னு சொன்னோன்னே ரிசர்வ் பேங்க் ஆக்சிஸ் பேங்க் தூத்துக்குடி பிரான்ச்சுக்கு ஒரு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க, நீங்கள் இந்த பணத்தை திருப்பி கொடுத்துருங்கன்னு வந்திருக்கு. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் அந்த பணத்தை அவங்க திருப்பி கொடுக்காம சிபிலில் வருது. இந்த பார்ட்டி என்ன பண்ணார், ரிசர்வ் பேங்க் லெட்டர் கிட்டார் திருப்பி கொடுக்கல, பார்த்தோட போய் பார்த்துட்டாரு, சரி விட்டுறலாம் இன்னும் விட்டார். இவர் ஐசிஐசிஐ பேங்க் லோன் வாங்கும்போது சிபிலில் வருது. அப்போ அந்த ரிசர்வ் பேங்கோட கடிதத்தை கூட தனியார் வங்கிகள் கூட பொருட்படுத்தாமல் இருக்கிறது என்பது இதை விட என்ன ஆதாரம் வேண்டும்? அவர் ரிசர்வ் பேங்க் எழுதிய கடிதம், தூத்துக்குடி ஆக்சிஸ் பேங்க் பிடிக்காத அந்த கடிதம், நாங்கள் தந்து விடுகிறேன் என்ற ஒரு கடிதம், அனைத்துமே என் வீட்டில் வைத்திருக்கிறேன், நிலையத்தை கொண்டு வர மறந்துவிட்டேன், வேணுமென்றால் கொண்டு வரேன். இவர் ஆக்சிஸ் பேங்கில் அந்த பணம் கொடுக்காமல் இருந்த விட ஐசிசி பேங்கில் லோன் கேட்பது சிபிலில் இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அந்த சிபில் வந்து ஆங்கிலத்தில் சொல்லப்போனால் வேகுன்னு சொல்லுவாங்க, தமிழ் தாமரை இலையில் தண்ணியில் ஒட்டி கொண்டு இருப்போம். ஏன்னா ரிசர்வ் பேங்க் கொடுக்க சொல்லிட்டான், ஆனால் அவர் கொடுக்கலன்னு யார்கிட்ட போய் போடுறாருது? யார் அதாவது நம்ம சொல்கிறேன் சார், டிபிசியே நேர்மையாக இருக்குன்னா தப்பு பண்ணால் தண்டிக்கிறான், நீங்கள் தப்பு பண்ணால் டிரான்ஸ்ஃபர் கொடுக்குறீங்க, தப்பு பண்ணால் நீங்கள் இது பண்ணிடுறீங்க. அதுக்கு இன்னொரு உதாரணம் கூட உங்கள்கிட்ட சொல்கிறேன், அது கூட இதுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு காலத்தில் இந்த ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போனால் இவ்வளோ கேஸ் போட மாட்டாங்க போலீஸில், 4 கேஸ் 3 கேஸ் போடுவாங்க அப்படியே விட்டுருவாங்க. அப்போ கவர்மெண்ட்டோ எஸ்பியோ ஐஜியோ யோசிச்சுப்பார், ஒரு நாளைக்கு பிராண்டி கடை எத்தனை பேர் குடிக்கிறாங்க, அந்த பைக்கை எங்கே வச்சுட்டு போகிறாங்க அங்கே தான் வைக்கிறாங்க, பாரில் எங்கே குடிக்கிறாங்க, காரை எங்கே வச்சுட்டு போகிறாங்க அங்கே தான் வச்சுட்டு போகிறாங்க, குடிச்சிட்டு யாரும் காரை தள்ளு தூக்கி வச்சுக்கிறதுல, குடிச்சிட்டு யாரும் பைக் தூக்கி தள்ளு வச்சுக்கிறதுல. அப்போ என்னென்னா காவல்துறையை முடுக்கி விட்டால் வாகனம் பிடித்து விட்டு வாகனம் குறைக்கலான்ற திட்டத்தில் ஒரு அறிக்கை விட்டாங்க. என்ன பேசுகிறாங்க அவங்க, எங்கள் ஊருக்காரங்க வந்து பெரிய போஸ்டில் காவல்துறை இருக்காங்க, அவங்க இப்படி தான் பேசுவாங்க, ஐயா ஒரு நாளைக்கு எத்தனை கேஸ் போடுறியா, 4 கேஸா, ஒரு ஜாக்கில் 20 கேஸ் 30 கேஸ் போடலாம், பாருங்கள் ஒரு நாளைக்கு 1,000 பேர் குடிச்சிட்டு போகிறான், ஆனால் நீங்கள் 3 கேஸ் போட்டிருக்கீங்க,
இனிமேல் நீங்கள் ஒழுங்காக கேஸ் பண்ணால் உங்கள் நடவடிக்கை எடுப்போம். போட்ட அப்புறம் இப்போ எல்லா சிக்னல்லையுமே போலீஸ் வந்து ஊத சொல்கிறோம், சிக்னல் ஆஃப் ஆகிடு ஊத சொல்கிறான். அப்போ எத்தனை எத்தனை கேஸ் அதிகமாக இருந்து இதை மாதிரி ரிசர்வ் பேங்க்கு அந்தந்த வங்கி பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இத்தனை கேஸ் போடணும், இத்தனை கோடி ரூபாய் பணப்போக்கத்தில் ஒருத்தர் கூடவா லஞ்சமாக இருப்பார், இல்லை கொடுத்த லோனுக்குள்ள அப்ளை பண்ணால் அவங்க அபராதம் பண்ணதை கொடுக்குறாங்களா, இல்லை டேபிளில் எத்தனை நாள் மெத்தனமாக வச்சிட்ருக்காங்க, இதெல்லாம் செக் பண்ணி எனக்கு வருஷம் வருஷம் மாதம் மாதம் அறிக்கை தாக்கல் பண்ணுங்கள் இன்னும் சொல்லி ரிசர்வ் பேங்க் கொடுத்துருந்தா நிச்சயமாக இதில் உங்களுக்கு அடைய உதாரணத்துக்கு பாருங்க. கே கே நகர் ஐஓபியில் புதியதாக வந்திருக்கும் ஒரு கிளை மேனேஜர் லோன் கேட்டேன், அந்த லோன் கேட்டு எல்லா டாக்குமெண்ட்டையும் கொடுத்துட்டேன், கொடுத்த அன்னைக்கு அனைத்து ஆவணத்தையும் பெற்றுக்கொண்டேன் என்று அக்னாதிமன்றம் போட்டு கொடுத்துருக்கிறார்கள். இதை மாதிரி அந்த பேங்கில் கிட்டத்தட்ட 40 வருஷம் அக்கௌண்ட் வச்சுருக்கேன், மூணே மூணு மேனேஜர் தான் இது மாதிரி அக்னாதிமன்றம் கொடுத்துருக்காரு. அப்போ அக்னாதிமன்றம் கொடுத்து லஞ்சம் வாங்கல் லாங்காமல் முறையாக செயல்படுத்துவதற்கும் அதே சம்பளம், லஞ்சம் வாங்கி மாட்டிக்கொண்டால் டிரான்ஸ்ஃபர் மட்டும் கொடுத்து தப்பித்து கொண்டு போவதும் அதே சம்பளம் தான். அதனால பேங்கில் நேர்மையாக இருக்கிறது கூட விருப்பம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்பதை கூட ஒரு விஷயத்தில் எடுத்துக்கலாம். ரெண்டாவது இன்னொன்று, இந்த பாக்ஸில் செக் போடுறது இந்த குற்றத்தை உருவாக்குறது ஐசிஐசி பேங்க் தான். ஐசிஐசி பேங்க் தான் ஃபஸ்ட்டு பாக்ஸில் செக் போட்டாங்க, அன்றைக்கே ரிசர்வ் வங்கி இதை கண்டிச்சிருந்தா இந்த குற்றம் டெவலப் ஆகிருக்காது. பாக்ஸில் செக் போடுறது குற்றம்ங்கிறது சாதாரண பேங்கில் வேலை பார்த்த பியூன் தான். நான் ஒரு பேங்கில் பியூனாக இருந்தேன், எனக்கே பாக்ஸில் செக்கப் போகிறது கிரிமினல் குற்றம் என்பது அந்த தேர்வோடு சொல்லியிருக்கிறது நான் தெரிஞ்சிருக்கும் போது ரிசர்வ் பேங்க் அதிகாரிக்கு தெரியாதா. இந்த செக் பாக்ஸில் போட ஆரம்பித்தது ஐசிஐசி பேங்க், இதை தொடர்ந்து செயல்படுத்துவது கவர்மெண்ட் பேங்க். அதுவும் இல்லாமல் ஒரு பேங்கு 10 மணிக்கு தொடர்ந்தால் 4 மணி ஒரு பேங்க் இருக்கணும், 1 ஹவர் நான் பேங்கிங் ஆஃபீஸ். சாலிகிராமம் ஐசிஐசி பேங்கில் 9:30 தொடர்ந்து 3:30 மூடிடுறாங்க. நான் நேரே போய் கேட்டேன், எங்கள் 3:30 4 மணிக்கு எங்கே போடுவாங்களான்னு கேட்டேன், நீங்கள் பார்ப்போன்னு சொன்னாங்க. அப்போ எப்படிங்க உங்கள் பேங்கில் செக் புக்கை தொலைச்சிட்டா நான் 4 மணிக்கு நான் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு கொடுக்கறதுக்கு முன்னாடி அந்த திருடமே அவன் பணம் வாங்கினு கேட்டேன், கேட்ட பிறகு எனக்கு 3:30 அன்று பணம் வாங்கப்பட்டது. ஸோ பேங்கில் கணக்கு வச்சுருக்க எல்லாரும் சிவில் கிரிமினல் கான்சன்ட்ரேட்டு ஃபண்டமேட்டு செகண்ட் பார்ட்டி ஸ்டாம்ப் டியூட்டி ஆக்கிட்டு நெகோஷியேட் ஆக்ட் இவ்வளோ தெரிஞ்சால்தான் சேவை கிடைக்கும்னு பேங்க் நடந்துட்டுருக்கு. ரிசர்வ் பேங்க் இவங்களை கூப்பிடவே வேண்டாம், ஒரு பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட்டும் முறையாக செயல்பட்டு அந்தந்த உடனடியாக தண்டித்தால் அதில் தான் வளர்ச்சி இருக்குமே தவிர இந்த தீர்ப்பார்த்தையின் வளர்ச்சி இருக்காது என்பது அவர் கொடுத்த கடிதத்தை வைத்து தான் பேசுகிறேன். 1 வருடம் ஆகிறது அந்த கிளையில் கேட்கிறார்கள், இத்தனை குற்றங்கள் பண்ணி அந்த குற்றத்திற்கு என்ன நடவடிக்கை எடுக்க போகிறோம் எடுத்தோம் என்ற விருப்பமே இல்லாமல் லோன் கொடுக்கல் என்று ஒரு கடிதம் எழுதியிருக்கிறது. ஏன்னா இதிலிருந்து இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னால் தண்டனையில் மட்டும்தான் கிடைக்குமே தவிர இந்த கடிதத்தில் ஆப்ரேஷன் சக்சஸ் பேஷன் டைடு என்பது போலும் இல்லை ஜட்மெண்ட்டை கையில் வச்சுட்டு கேஸ் நடத்த போனால் இருக்குமே தவிர தீர்வு கிடைக்கிறது மிக குறைவு என்பதும் ஆதாரத்துடன் தாங்களிடத்தில் விளக்கியுள்ளார். சார் ரொம்ப நன்றி சார், நீங்கள் வந்து நிறைய தகவல்கள் மக்களுக்கு சொல்லியிருக்கீங்க.